हेलो फ्रेंड्स वेलकम टू विजय आरी वर्क्स इनकी नम्बर वो सब ब्रांड ऑफ सिल्क थ्रेड अंड जरी थ्रेड अंड वो नीडिल पत्ती पाकपर नरे पेर वंदु कमेंट बॉक्स ला कमेंट पन्नीरुकांगा बेस्ट ब्रांड थ्रेड एदु नीडिल एदु एप्पडी बिगिनर्स को वंदु एदु बेस्टा इरुक्कुम अप्पुरम वंदु एंदा थ्रेड वंदु नल्ला क्वालिटीया नल्ला ब्रांडेड थ्रेड एदु क्वालिटीया इरुक्कुम एंदा ब्रांड यूस पन्नलाम अप्पडिंगिरदु नरे पेर डाउट केट्टिरुंदांगा सो अदै क्लियर पण्रदुक्काग ना इन्नैक्कु इंद वीडियो शेर पन्निरुक्कें इदुल वंदु पाथींगना ना यूस பண்ண இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண பிராண்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது தவிர மற்ற பிராண்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அதே மாதிரி நான் இந்த சில்க் த்ரெட் வாங்கும் போதும் இந்த பிராண்ட் தான் அப்படின் பார்த்து நான் வாங்கல மேக்ஸிமம் வந்து கலர் பார்த்து வாங்கினேன் அதில் வந்து நான் நிறைய பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா யூஸ் பண்ணும்போது இந்த பிராண்டில் வந்து இது பெஸ்ட்டாக இருக்குது பட் இதில் கொஞ்சம் பிசிறு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி வந்து சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணும்போது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் சில்க் த்ரெட் வந்து அறாமல் இருக்கும் மற்றபடி எல்லா பிராண்டுமே வந்து நல்லா பெட்டராக தான் இருக்கும் பட் நான் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த பிராண்ட் த்ரெட் வந்து நல்லா பெட்டராக இருந்துச்சு இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி நான் சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அது வந்து நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பிராண்ட் நீடில் இந்த பிராண்டான இந்த பிராண்டில் வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன பிராண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வர்தா லோட்டஸ் அண்டு டபுள் பெல் அண்டு ராஜ் இந்த நாலு பிராண்ட் த்ரெட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிராண்ட்லாம் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது பட் நான் கலர் பார்த்து வாங்கும்போது தான் ஒவ்வொரு பிராண்டும் நான் எனக்கு ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பிராண்டு கிடைக்கும் ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த த்ரெட்டெல்லாம் வாங்கினேன் ஸோ அதுபடி பார்க்கும்போது நான் இந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்தா பிராண்ட் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டாண்டு ஃப்ரேம் எல்லாம் வாங்கும்போது இது ஒன்றா வந்து நான் வாங்கும்போது இந்த த்ரெட்டு வாங்கினேன் பட் நான் இதை யூஸ் பண்ணும்போது நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த வர்தா பிராண்டு அதுவே வந்து இந்த லோட்டஸ் பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நான் ஒரு லோக்கல் கடையில் தான் வாங்கினேன் ரீட்டைல் ஷாப்பில் தான் வாங்கினேன் ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்து போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் வந்து நான் கற்றுக்கும்போது இது வாங்கியிருந்தேன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட் யூஸ் பண்ணேன் ஸோ மேபி அதனால் எனக்கு வந்து இது கற்றுக்கும்போது நான் ஆரம்பத்தில் பிகினர்ஸ் கற்றுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அந்து போக தான் செய்யும் எந்த த்ரெட்டாக இருந்தாலும் சரி எந்த பிராண்ட் த்ரெட்டாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் கற்றுக்கும்போது கண்டிப்பாக அந்த தான் போகும் மேபி வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து வாங்கி இந்த லோக்கல் ஷாப்பில் வாங்கி ஸ்டிச் பண்ணதுனால மேபி அந்தந்து போயிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பிராண்டு யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வந்துச்சு அதே போல் நீடில் வந்து மாட்டிக்காமல் பிசுறு வராமல் ரொம்ப நீட்டாகவும் இந்த வர்தா பிராண்ட் வந்துச்சு பட் இந்த லோக்கல் கடையில் எதுவுமே இந்த பிராண்டு கிடைக்கல பட் நான் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து லோட்டஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது இந்த லோட்டஸ் பிராண்ட் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நார்மலாக வந்துச்சு எதுவுமே எந்த த்ரெட்டுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த தான் போகும் சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி நார்மல் சீவிங் த்ரெட்டாக இருந்தாலும் சரி பிகினர்ஸ் வந்து எப்படி இழுக்கணும்னு தெரியாது எப்படி சாஃப்டாக இழுக்கணும்னு தெரியாது அவ்வளோதான் மற்றபடி வந்து பிராண்ட் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து எந்த த்ரெட்டையுமே சொல்ல முடியாது ஸோ எல்லா பிராண்ட் த்ரெட்டுமே நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஹேண்டில் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா கண்டிப்பாக அந்த தான் போகும் த்ரெட்டுங்கிறது அது லைட்டாக இருக்கிறது தான் ஸோ அதனால் வந்து ரொம்ப பெஸ்ட்னு என்னால் எதையுமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது பட் நான் யூஸ் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் பெல் பிராண்ட் இது வந்து நார்மலாகவே வந்து நான் நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கேன் இது வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அதே போல் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு ஸோ அதே போல் ராஜ் பிராண்டும் அதே மாதிரி தான் இது வந்து நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் பட் இந்த த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு சாஃப்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதே போல் டபுள் பெல்லும் அதே போல் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோவாக சாஃப்டாக அந்த ஸ்லோ மோஷனில் த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதே போல் நீட்டாக அந்த பிசுறு வராமல் வரும் அதே போல் நமக்கு நீடில்லையும் ப்ராப்ளம் இருக்கலாம் ஏன்னா யூஸ் பண்ணி நீடில் தேஞ்சு அந்த நல்லா ஷார்ப்பாக இருக்கலாம் அப்போ த்ரெட்டை மாட்டு போதும் அந்த வந்து போக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அதே போல் ஜரி த்ரெட்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா
ஏஒன் மம்தா இருக்குது அண்ட் தயாஜி இருக்குது. அந்த பிராண்ட் இப்போ என்கிட்ட அந்த த்ரெட் இல்லை, ஸோ அதனால் என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. இது வந்து ஏஒன் மம்தா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நட்வர்லால்னு ஒன்று ஒரு பிராண்டு, பட் இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், சும்மா ஜஸ்ட் ஒரு 2 லைனுக்கு மட்டும் அந்த சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது அந்த போகவே இல்லை. அதே மாதிரி ஏஒன் மம்தா வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஏஒன் மம்தாவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இது நல்லா தான் இருக்கும். பட் வந்து இந்த த்ரெட்டில் என்ன இருக்குன்னா அந்த ஒயிட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த த்ரெட்டில், இந்த ஜரி த்ரெட்னாவே என்னென்னா உள்ளே ஒரு காட்டன் த்ரெட் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில்வர் ஜரியை வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் நல்லா பாருங்கள், ஒயிட் கலர் த்ரெட்டு ப்ளஸ் சில்வர் ஜரியை வந்து நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஜரி விலகி விலகி இந்த ஒயிட் கலரில் தெரியும். இதுதான் இதில் இருக்க இந்த ஏஒன் மம்தாவில் இருக்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. பட் இதே தயாஜி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே கொடுத்துருக்க த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஜரி வந்து விலகும் போது அந்த கோல்டன் கலர் தெரிஞ்சாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேங்களா, பட் தயாஜி இந்த ஏஒன் மம்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியும் ஸ்டிச் பண்ணும்போது. அந்த ஷார்ப்பில் அந்த செயின் போடும்போது அந்த ஷார்ப்லலாம் வந்து இந்த ஒயிட் கலரில் தெரியும். அதுதான் இதில் இருக்க ட்ராபேக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து கற்றுக்கும் போது இந்த ஏஒன் மம்தாவில் கற்றுக்கோங்க, ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் அந்த அந்து போகாது. நானே யூஸ் பண்ணியிருக்கேன், ஏஒன் மம்தா வந்து சீக்கிரமாக அந்து போகாது. இதே தயாஜி பிராண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த அந்து போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தயாஜி வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் தெரிஞ்சால் நமக்கு கோல்டு, இப்போ கோல்டு ஸ்டிச் போடுறோம் அந்த எண்டில் வந்து பார்டரில் வந்து கோல்டு கலரில் ஸ்டிச் போடும்போது அதில் லைட்டாக ஒயிட் கலரில் நல்லா க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது அந்த த்ரெட்டு ஒயிட் கலரில் தெரியும். ஸோ அப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். பட் தயாஜி பிராண்டில் வந்து அந்த உள்ளே கொடுத்துருக்க த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த சரி விலகுனாலும் அந்த கோல்டன் கலர் வந்து தெரிஞ்சாலும் அந்த நமக்கு வந்து ஒரு ஆடாக தெரியாது. ஓகேங்களா, அதே போல் இந்த நட்வர்லாலும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் சேம் அதே போல் தான், நீங்கள் கோல்டு கலர் சரியில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே ஒயிட் கலர் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த சரி விலகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தயாஜி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், கற்றுக்கிற வரைக்கும் ஏஒன் மம்தா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கற்றுக்கும் போது இது சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் அந்து போகாமல் இருக்கும். அவ்வளோதான், இதுதான் வந்து நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். எதுவும் எந்த த்ரெட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, நம்ம ஹார்டாக பிடிச்சி இழுத்தா கண்டிப்பாக அந்த தான் போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடில் பற்றி பார்க்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துலிப் பிராண்ட் ஜப்பான் மேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி அந்த உட்டன் நீடில் அல்லது லோக்கல் பிராண்ட் கிடைக்கிற இந்த மாதிரி உட்டன் நீடில்லாம் நான் யூஸ் பண்ணலை. பட் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடில் வளைஞ்சு வளைஞ்சு போயிடும். இந்த நீடில் பார்த்திங்கன்னா நமக்கு கிரிப்பாக இருக்காது, பட் வந்து இந்த துலிப் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சிரும் சீக்கிரமாக, அதே போல் த்ரெட்டு வராது, நீடில் வராது வெளியே. அதே மாதிரி அந்த கிளாத் நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுற எந்த எம்ப்ராய்டரி போடுற ஃபேப்ரிக்கோட த்ரெட்டு அந்த நூல் பிரிஞ்சு இதில் மாட்டிக்கிட்டு வரும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணுறாங்க, பட் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறது இல்லை. நான் எல்லாத்துக்குமே வந்து துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிராண்டு வந்து லோக்கல் பிராண்டில் வந்து நல்லா ஸ்டீலில் நல்லா கிடைக்குது மெட்டலில். ஸோ இந்த இந்த த்ரெட்டும் இந்த நீடிலும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு வந்து நல்லா இல்லை. ஏன்னா எனக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு துலிப் பிராண்டு தான் நல்லா சூப்பராக வருது. இதுலேயும் அதே போல் தான், அந்த ஃபேப்ரிக்கோட த்ரெட்டை பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒரு நீட்டாக வரலை. ஸோ அதனால் வந்து நான் இதையும் வந்து யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற இதில் வந்து சுகர் பீட்ஸ் ரொம்ப லென்த்தாக எடுத்துக்க முடியும், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி பார்த்தேன். பட் எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒன்லி துலிப் பிராண்ட் தான் பரவாயில்ல. ஒரு 6 பீடாக எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் துலிப் பிராண்டே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 சைஸஸில் துலிப் பிராண்ட் நீடில் வாங்கி வச்சிருக்கேன். 13, 14, 23 and 24 வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 13 and 14 வந்து நான் சில்க் த்ரெட் அண்ட் சரி த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 23, 24 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட்ஸ், ஜர்தோசி பீட்ஸ் மேக்ஸிமம் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். பட் கம்மியாக தான் நம்ம இதில் வந்து த்ரெட் சுகர் பீட்ஸ்லாம் எடுக்க முடியும், பட் இருந்தாலும் எனக்கு நல்லா கிரிப்பாக நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த நீடில் எடுத்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட்
மேக்ஸிமம் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா துலிப் ப்ராண்ட் நீடில் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு நீடில் இது வரைக்கும் உடஞ்சிருக்கு. இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நீடிலுக்கு இந்த டிப்பு வந்து நான் யூஸ் பண்ணி வேகமாக பிடிச்சி இழுத்து இழுத்து உடஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த நீடிலே யூஸ் பண்ணுங்கள். மற்ற நீடில் வந்து உங்களுக்கு கிரிப்பாக இருக்காது, கொஞ்சம் வெளியே எடுக்கும்போது அந்த த்ரெட்டு எல்லாம் ஃபேப்ரிக்கோட த்ரெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 and 14 வந்து த்ரெட் யூஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, சில்க் த்ரெட் அண்ட் சாரி த்ரெட் ரெண்டுமே வந்து 13 and 14 ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். நல்லா ஃப்ரீயாக மாட்டி பிசிறு வராமல் கண்டிப்பாக வரும். 23, 24 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் பீட்ஸு, ரவுண்ட் பீட்ஸு அண்டு கர்தானா அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். சம்கிலாம் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி எடுத்தோம், நீங்கள் 23 and 24 நொடியில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ப்ராண்டு பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.